உதை திட்டத்தை சரியாக செயல்படுத்தாத காரணத்தினால் தமிழக மின்வாரிய கடன் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்திருப்பதாக தணிக்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உதை திட்டத்திற்கு தொடக்கத்தில் தமிழக அரசு கடுமையான ஆட்சேபம் தெரிவித்திருந்தது இதையடுத்து மத்திய மின்துறை இருந்த பியூஷ் கோயல் சென்னை வந்து மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்து பேசியிருந்தார் அதன் விளைவாக உதை திட்டம் தொடர்பான சந்தேகங்களை களைய மத்திய மற்றும் மாநில அரசுகளிடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு முடிவுக்கும் வந்தது இந்த திட்டத்தின்படி இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என்றும் நலிவடைந்த மின்வாரியங்களை சீரமைப்பது மின் விநியோகத்திலும் தனியாருக்கு அனுமதி அளிப்பது பெட்ரோல் மற்றும் டீசல் போன்று மூன்று மாதத்திற்கு ஒருமுறை மின் மாற்றி அமைப்பது மீட்டர் பொருத்தாத மின் இணைப்புகளை இருக்கக்கூடாது என்றும் இலவச மின்சாரத்திற்கும் மீட்டர் பொருத்த வேண்டும் என்றும் ஒருங்கிணைந்த மேம்பாட்டுத் திட்டம் மூலம் மின்கம்பங்கள் பூமிக்கு அடியில் பதிக்கும் கேபிள்கள் டிரான்ஸ்ஃபார்ம் அதிகப்படுத்துவது உள்ளிட்டவை மேம்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது போன்று, மின் விநியோகமும் கம்ப்யூட்டர் மூலம் நவீனப்படுத்தப்படும் என்றும் மின் இழப்பு குறைக்கவும் மின் திருட்டை கண்டுபிடிக்கவும் சிறப்பு திட்டம் மின் நுகர்வை குறைக்க எல்இடி விளக்குகள் பயன்படுத்துதல் ஏசி ஃபேன் தொழிற்சாலை பயன்படுத்தும் போது மின்சாரம் குறைக்கும் வகையில் நவீன கருவிகள் போர்த்துதல் என ஏராளமான மத்திய அரசு தமிழக அரசுக்கு உதவிகள் புரியும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அதே சமயம் நிதி சீரமைப்பு திட்டம் என்ற பெயரில் மின்வாரிய கடன்களை மாநில அரசு எழுபது சதவீதம் அதாவது முப்பதாயிரத்தி நானூற்றி இருபது கோடி ரூபாய் கடனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் மீதமுள்ள முப்பது சதவீதமும் பாண்டுகளாக மாற்றப்பட்டு வங்கிகளுக்கு அரசு மாநில உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசின் கடன் குறைப்பு காரணமாக ஆண்டுக்கு வட்டி தொகையாக தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடியை மிச்சப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது தமிழகத்திற்கு மின்சார தேவைக்கு கூடுதல் நிலக்கரியை சலுகை விலையில் இனி அளிக்கப்படும் என்றும் மத்திய மின் பகிர்மானங்களான என்டிபிசி சிபிஎஸ்யூ ஆகியவற்றில் இருந்து குறைந்த விலையில் மின்சாரம் கிடைக்கும் என்றும் தரமான நிலக்கரி உள்ளிட்ட நிலக்கரி தொடர்பான வசதிகள் நூறு சதவீதம் கிடைக்கும் என்பதால் மின்கட்டணம் குறையும் என்றும் இதன் மூலம் ஆண்டுக்கு நான்காயிரத்து முன்னூற்றி இருபது கோடி ரூபாய் சேமிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது உதய்திட்டத்தில் தமிழகம் இணைந்ததால் உடனடி பலன் தமிழக மக்களுக்கு கிடைக்கும் என்று கூறப்பட்டிருந்தது ஆனால் இவை பொய்யான கூற்றுகள் என்பதை நிரூபிக்கும் வகையில் தற்போதைய நடவடிக்கைகள் அனைத்தும் இருக்கின்றன என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது நிதி பற்றாக்குறையை சமாளிக்கவும் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்காகவும் தான் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மத்திய அரசின் உதயத்திட்டத்தை மின்வாரியமே அமல்படுத்தியது தற்போது மின்வாரியத்தின் கடன் சுமையை எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்கு பதில் முப்பத்தி நான்கு புள்ளி முப்பத்தி எட்டு சதவீதத்தை மட்டும் தமிழக அரசு ஏற்றது இருபத்தி ஐந்து சதவீத கடனை பத்திரங்களாக மாற்ற தவறிவிட்டது மின் உற்பத்தி திட்டத்திற்கான மூலதன கடன் வகைகளில் எண்பத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவீத உயர்வு செயல்பாட்டு மூலதன கடன் வகைகளில் நூற்றி எண்பத்தி எண்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவீத உயர்வு போன்ற காரணங்களால் மின் வாரியத்தின் நிலுவை கடன்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபது வரையிலான ஐந்தாண்டு காலத்தில் எண்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி பன்னிரெண்டு கோடியில் இருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி எட்நூற்றி தொன்னூற்றி ஐந்து கோடி ரூபாயாக அதிகரித்தது இது தவிர்த்து வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு ஐநூற்று மூன்று புள்ளி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் அளவுக்கு அபராத வட்டியை மின்வாரியம் செலுத்தியது அதே நேரம் மத்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணைய விதிகளை சரியாக செயல்படுத்தாதது விவசாயம் குடிசைகளுக்கு வழங்கப்படும் மின்னளவை கணக்கில் கொள்ளாதது உள்ளிட்டவை மின்வாரிய இழப்பு அதிகரிப்புக்கு காரணம் என தணிக்கை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது